இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இன் அன் ஆஃபீஸ் த டோட்டல் மந்த்லி சேலரி ஆஃப் ஃபோர் மென் அண்ட் டூ உமன் இஸ் ருபீஸ் 62,000. இப்ப மேன் ஏர்ன்ஸ் ருபீஸ் 500 மோர் தென் எ உமன், தென் வாட் இஸ் த மந்த்லி சேலரி ஆஃப் எ உமன். அதே கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்ல வந்து 4 மென் 2 உமன் ஒர்க் பண்றாங்க, அவங்களோட மந்த்லி சேலரி வந்து 62,000 ஆ இருக்குது. இப்ப அந்த மேன் ஆனவன் விமனை விட 500 ரூபாய் அதிகமா சேலரி வாங்கினாங்கன்னா, அப்ப அந்த விமனோட மந்த்லி சேலரி எவ்வளவுன்னு கொஸ்டின்ல கேட்டுக்காங்க. ஹிண்ட் பாத்தீங்கன்னா, இப்ப மந்த்லி சேலரி ஆஃப் உமன் பாத்தீங்கன்னா எக்ஸ் ருபீஸ்னு இருந்ததுன்னா, அப்ப மந்த்லி சேலரி ஆஃப் மேன் பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 500. இப்ப ஒரு லேடியோட மந்த்லி சேலரி எக்ஸ் இருந்தா, அப்ப அந்த ஜென்னோட மந்த்லி சேலரி வந்து எக்ஸ் பிளஸ் 500 இருக்க போகுது. So that monthly salary of each woman வந்து x இருந்ததுனா, monthly salary of a man பாத்தீங்கன்னா x plus 500 இருக்குது. இப்ப ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 4 மென் இருக்காங்க. So that their monthly salary பாத்தீங்கன்னா 4 into x plus 500. So 4x plus 2000 தான் வந்து அந்த இங்க இருக்க மென்னோட monthly salaries. அதே மாதிரி women பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அப்ப அவங்களோட monthly salary வந்து 2x ஆ இருக்க போகுது. But the total monthly salary of 4 men and 2 women பாத்தீங்கன்னா ரூபீஸ் 62,000 னு கொடுத்திருக்காங்க. அதாவது 4x plus 2000. 4 men ஓடது வந்து 4x plus 2000 இருக்குது. அதே மாதிரி 2 women வந்து பாத்தீங்கன்னா 2x னு இருக்குது. சோ இது ஆட் பண்ணாலும் எனக்கு 62,000 தான் வர போகுது. ஓகே. இத நான் ஆட் பண்ணா 6x plus 2000 கிடைக்குது, is equal to 62,000. சோ 2000 இந்த சைடு கொண்டு போனா 60,000. சோ x 6x பாத்தீங்கன்னா 60,000. சோ x பாத்தீங்கன்னா 10,000 ஆ இருக்குது. அப்ப ஆக்சுவலா மந்த்லி சேலரி ஆஃப் விமன் பாத்தீங்கன்னா 10,000, அந்த மேன் பாத்தீங்கன்னா 10,500 ஆ இருக்குது.